சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் மெத்தமாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நைட்டு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12:30 ஆகுது, 28ஆம் தேதி, சோ ஜூலை 28 அந்த பிளட் மூணை பாக்கலாம்னு சொல்லிட்டேன். சோ இப்ப எங்கிட்ட இருக்க லைட் சோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன லைட் தான் இருக்கு. சோ அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு தான் என்னால ரெக்கார்டிங் பண்ண முடியும். இந்த மூணை வந்து ஃபுல்லாவே நீங்க ரெட்டா பாக்கணும் அப்படின்னா வந்து விடியற் கால 1:00 to 2:30 வரைக்கும் உங்களால பாக்க முடியும். எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 1 AM to 2:43 AM இந்த செஞ்சுரி, அதாவது இந்த நூற்றாண்டோட லாங்கஸ்ட் லூனார் எக்லிப்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பார்க்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஆசையா. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிளவுட் மேல இப்போ வந்து ஃபுல்லாவே மூன் மறைஞ்சிருக்கு. சோ அது வந்து எப்ப கலையும் காத்தடிச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா அது மறைஞ்சாதான் நம்மளால அதை பார்க்கவே முடியும். தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளால கடைசி வரைக்கும் அதை பார்க்க முடியாது எந்த கேமராவா இருந்தாலும். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஆக்சுவலி. சோ பாத்தீங்கன்னா அதான் மூன் ஃபுல்லாவே வந்து கிளவுடுனால வந்து மறைஞ்சிருக்கு. சோ இவ்வளவு நேரம் வந்து ஒண்ணுமே தெரியல வெளிச்சமே. இப்ப கேமரா ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கொஞ்சமா தெரியுது. சோ போன்னால எந்த அளவுக்கு வந்து அதை எடுக்க முடியும் தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்லாப் எடுக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கேமராவிலே பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. சோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை போய் வந்து உங்களால முடிச்சிருந்து இதை பார்க்க முடியல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை பாருங்க. ஏன்னா ரொம்ப லாங்கஸ்ட்ங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா மூன் வந்து ஃபுல்லாவே வந்து லிட்ரலி வந்து ஃபுல்லாவே ரெட்டிஷா இருக்க போகுது. சோ லிட்ரலி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வந்து ஃபுல்லாவே ரெட்டா இருக்க போகுது, ரெட்டிஷா. சோ இதை ஃபீல் பண்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னமேட்டு இதை கண்டிப்பா லைஃப்ல எவ்வளவு நேரத்தை இருக்கிற லூனார் எக்லிப்ஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. இதை டைம் ஸ்லாப் எடுப்போம் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ வீட்டுல மெத்த மாடியில வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கலையே ஹைட்டான இடம். சோ அதுல நின்றுட்டு வந்து இந்த பிளட் மூனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். சோ என்னால முடியல. எதுக்காக எதுனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு என்கிட்ட அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. சோ அதனால வந்து என்னால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, அது ஒன்னு மெயின் ரீசன். ரெண்டாவது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபுல்லாவே கிளவுடியா இருக்கு. சோ மூன் வந்து என் கண்ணாலேயே பார்க்க முடியல. சோ அதனால வந்து இந்த போனை வச்சு ரெக்கார்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு டைம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட் 2 மணி ஆகுது. சோ விடியற் கால சோ நம்ம நைட்டு தான் சொல்லுவோம். கண்டிப்பா வந்து இந்த டார்ச் எரிஞ்சிட்டு இருக்கனால யாராவது ஒருத்தங்க பக்கத்து வீட்டுல பாத்துட்டு வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு காத்தால பூஜை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி அதை ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். பட் வந்து இப்போ வரைக்கும் என்னோட ட்ரை முடியல, ஏன்னா ஃபுல்லாவே கிளவுடா இருக்கு. மேபி என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம். பட் இந்த நைட்ல இந்த ஹைட்ல நிக்கிறது என்னதான் நம்ம சொன்னாலும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஹாரர் மூவி எல்லாம் பாத்துட்டு இருக்கனால கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பாப்போம். இப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னா சோ அரௌண்ட் 1:30 ஆகுது. வெற்றிகரமா பாத்தீங்க அப்படின்னா பிளட் மூனை வந்து பார்த்தாச்சு. ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா கிளவுடியா இருந்தனால. சோ என்னால ரெக்கார்டுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தனால. ஸோ இந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கில்ட்டியாகவே போயிடுச்சு அப்படின்னா சொல்லாங்க. ஸோ எந்த ஒரு பிக்கஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது, அது என்ன அப்படிங்கிறத ஒரு இன்சிடென்ட் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். மேபி இந்த மாதிரி இன்சிடென்ட் இனிமேட்டு நடந்தால் நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் கூட நடந்திருக்கலாம். ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்டிங் தி தட்டோட செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு அப்லோட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ 27ஆம் தேதி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 27ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு. ஸோ அதாவது 26ஆம் தேதி நைட்டு வந்து அதை முடிச்சுட்டு வந்து நான் வீட்டில் நைட்டு ஃபுல்லாக அதை எடிட் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் ஆக்சுவலி டாக்லாம் எதுவும் வளர்த்தலை, நான் பெட்டு எதுவும் வளர்த்தலை, நான் பர்சனலாக ஷார்க்ஸ் வளர்த்தனா அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெரு நாய் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து அதை வளர்த்துவோம். அந்த நாய் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தது, ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் விடியற்கால. ஸோ நான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எப்பயுமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒரு 4 தடவை. ஸோ கீழே போய் பார்ப்பேன், ரெண்டு நாய் கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ ரெண்டையும் துரத்தி விட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து எடிட்டிங் நமக்கே இங்கே வேலை இருக்குது, ஏன்னா வீடியோ கொடுத்தாகணும். ஸோ அதுக்கோசம் நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்பயும் போல் ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு, நான் நைட் எப்பயும் போல் முடிச்சிட்டேன். காலையில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் கீழே போகிறேன் வீட்டிலலாம் பேசிட்டு. ஸோ அம்மா வந்து சொன்னாங்க, ஏன்னா நைட் ஏதாவது நாய் கத்துனுச்சா ஏதாவது பார்த்தியா அப்படின்னாங்க. அம்மா 2 மணி 3 மணிக்கிட்ட கத்திட்டு இருந்தது, ஏன் நாய்க்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லடா, கோயில் பூட்டை உடச்சி உள்ளே இருக்கிற உண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது ஒரு சின்ன கோயில், அந்த கோயிலிருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அந்த நாய் கத்துனது. இது வரைக்கும் 4 தடவை இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்தாகவே இந்த மாதிரி எப்பயா கத்திருக்கேன். நான் ஒரு 4 டைம் கிட்டே போய் துரத்தி விட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் வந்து இருந்திருந்தேன்னா அது ஏதாவது போகாமல் தடுத்துக்கலாம். ஸோ பர்சனலாக வந்து சாமி நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். ஸோ இதே வந்து ஒரு பொருள் காணாது போயிடுச்சு, ஓகே அதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதுதான் ஆகிடும். இதே வேறு யாராவது ஒருத்தங்களை வேறு ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது க்ரைம் அங்கே நடந்திருக்கலாம். ஸோ அதை இன்டிமேட் பண்ணுறதுக்கோசரம் இது கத்திருக்கலாம். ஸோ அதுக்கோசரம் நான் போய் பார்க்காம இருந்தது வந்து என்னோட அலட்சியமா இல்லை என்ன நான் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது ஒரு கில்ட்டியாகவே ஃபீல் ஆயிருந்தது. வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ போய் பார்த்துருக்கலாம் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நான்
அந்த இன்டென்ஷன் இல்லை, எனக்கு அங்கே ஏதாவது நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து நான் போய் தடுத்திருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் போயிருந்தேனா அந்த பயத்தில் கூட அவங்க போயிருக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட்டுட்டு. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறது, என்னோட மிஸ்டேக்கா இல்லை என் மைண்ட் தாட் என்ன நினச்சேன் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சின்ன இன்டென்ஷன் சொன்னிச்சு கீழே போய் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தினால நான் விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, அப்புறம் என்னங்கிறது அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து எடுத்து பார்த்தாங்க. ஒரு ரெண்டு பேர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ஃப்யூச்சரில் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் வந்து இது ஒரு சின்ன இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே இதே ஒரு கில்ட்டியாகவே போயிட்டு இருந்ததுங்க. போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா சுற்றி இருக்கவங்களும் அதான் சொன்னாங்க நீ போயிருக்கலாம் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏங்க நான் தெரிஞ்சாங்க போகாமல் இருந்தேன், நான் எனக்கு அது நடக்குதுன்னு தெரியாது. பட் அது எல்லாருமே அந்த நாயை மறுநாள் திட்டியிருக்காங்க, ஏ எதுக்கு இருக்க நீ தெருவில் சாப்பாடெலாம் உனக்கு போடுறோம்ல, பிஸ்கெட்லாம் போடுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சுது, நம்மளோட வேலையை நம்ம தாங்க கரெக்டாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்காக தெரியுது, என்னோட தப்பா, இதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வழியா வந்துட்டு இன்னமேட்டு வந்து இதை நான் கண்டிப்பா மாத்திக்கணும். இடத்துல அந்த பொருள் போனனால விட்டாச்சு, வேற ஏதாவது ஒன்று நடந்திருந்து அப்படின்னா ஸோ கண்டிப்பா என் மனசு வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ஏன்னா இது பொருளுங்கிறது ஓகே தொலைஞ்சிடுச்சுன்னா இன்னொரு தடவை ஏர்ன் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு. பட் யாராவது ஒருத்தங்க ஹர்ட் ஆயிருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, யாராவது ஒருத்தங்க ஏதாவது தவறி இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக கூட இருந்திருக்கலாம். என்னோட எப்படி சொல்கிறது அலட்சியமாக இது என்னன்னு சொல்கிறது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதுக்கு போய் என்னங்கிறத பார்த்தே ஆகணும் அப்படின்னு மைண்டில் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டேன். ஏன்னா தூங்கிட்டு இருக்கக்குள்ளே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு, பட் நான் முழிச்சிருந்து அந்த சவுண்டு கேட்டும் போகலங்கிறது என்ன சொல்கிறது, அதுக்கு நான் வீடியோவும் எடிட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இது வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஃப்யூச்சர் டேஸில் கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் கூட ஏதாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது செல்லப்பிராணி நீங்கள் வளர்த்திட்டு இருக்கிறது கத்திட்டுருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் கொடுங்க, ஏதாவது ஒரு ரீசனால தான் மேபி அது கத்தும், மேபி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மேபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வாலிட் ஆக்டிவிட்டி நடந்தால் தான் வந்து அது கத்தும். இதை என்னென்னா சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னால் இதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல, பட் இந்த இடத்துல பெரிய எதுவும் க்ரைம் நடக்கலை, யாருக்கும் எதுவும் பாதிக்கப்படல அப்படிங்கிறதுனால நான் மனசை தேத்திருக்கேன். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்டருந்து நிறையா சஜஷன்ஸ் வந்திருந்தது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுங்கள், விலாக் நல்லாயிருக்கு பட் ஷார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எந்த டைம் வரைக்கும் இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மேலே ஓட் போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட இன்னும் நம்ம நான் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க, மற்றபடி ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லை, கமெண்ட்ஸில் வேணால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் அந்த ஐடி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் பண்ணலாம். ஸோ லைவில் வந்து இன்னும் நல்லா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சிக்கலாம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உங்க கூட இன்டராக்ஷனா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ஃபாலோ பண்ணல அப்படினா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ கொடுக்கறேன், நீங்க அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இன்னோட வீடியோல நான் உங்க கூட எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா பெர்ஃபெக்ஷன். சோ இத வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், அதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படினு சொல்றதா நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் இது ஒரு பேட்டர்னா தாங்க பாக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினா, சோ இப்போ வந்து இது ஒரு வாட்டர் கேன் இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க. இத எப்ப நம்ம பெர்ஃபெக்ட் வாட்டர் கேன் அப்படிங்கற வேர்ட யூஸ் பண்ணோம்னா, சோ வாட்டர் கேன் வந்து மூடி இருக்கணும், சோ அது ஓபன் ஆகணும், தண்ணி ஊத்துனா ஒழுகாம இருக்கணும். இப்போ வந்து இதுக்குன்னு நம்ம ஒரு சர்டைன் பேட்டர்ன் வச்சிருக்கோம், வாட்டர் கேன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கக்குள்ள இது பர்ஃபெக்ட் வாட்டர் கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே, பட் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நம்ம எப்படி இதை எதிர்பார்க்க முடியும்? ஸோ வந்து ஒரு பையனா 6 அடி இருக்கணும், ஸோ வந்து முடி கரெக்டாக ஷார்ட்டாக விட்டுருக்கணும், ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கணும், இப்போ தான் அவன் பர்ஃபெக்ட் பையன். பொண்ணுனா வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும், ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டான பொண்ணு அப்படின்னு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும், சொசைட்டி நம்ம கொடுக்கறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பர்ஃபெக்ட்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் லைஃபை வாழவே வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஏன்னா லைஃபுங்கிறது ஒரே ஒரு டைம் தான். ஸோ நேச்சரே எடுத்துக்கோங்க, நேச்சரே வந்து பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நீங்கள் வந்து நேச்சர் வந்து பர்ஃபெக்ட்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்க, இங்கே ஒருத்தங்க ஷார்ட்டாக இருக்காங்க, ஒருத்தங்க ஹைட்டாக இருக்காங்க, ஒருத்தங்க ஒயிட்டாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நேச்சரோட படைப்பில் வந்து ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ஒரு ட்ரீ ஹைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சேம் லைஃப்ங்கிறதும். இதுக்குன்னு நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே தப்பு தப்பாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு வந்து தோணும் இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க நம்மளை பர்ஃபெக்ட்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எல்லாருமே பேட்டர்ன் படி பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரியே திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புது புது விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், தீப்பந்தம் தான் பர்ஃபெக்ட்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மளால் எலக்ட்ரிக் பல்பை யூஸ் பண்ணியிருக்க முடியாது, கண்டுபிடிச்சிருக்கோம், அவசியமே வந்திருக்காது. அதே மாதிரி தான் சைக்கிள். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சைக்கிள், இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இன்றைக்கி பைக்கை கண்டுபிடிச்சிருக்க முடியாது.
கிடையாது. ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன் இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதனால் வந்துட்டு இனிமேட்டு யார்கிட்டயா ஒருத்தங்கிட்ட போய் இந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான இடத்துல தான் யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க வந்து நீ பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இங்கே இருக்க பீப்புளோட நீங்கள் தனியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கான ஸ்டார்டிங். ஸோ மற்றவங்க உங்களை பர்ஃபெக்ட்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் என்றைக்குமே லைஃப் வாழாதீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எது பர்ஃபெக்ட்னு தெரியுதோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் வாங்க. ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். தட்ஸ் ஆல் கைஸ், இந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.